ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தி காப்ஸ் ஆஃப் ஆன் ஆஃப்ரேஜ் அப்படின்ற ஒரு எயிட்டின் பிளஸ் மூவி தாங்க பார்க்க போறோம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இந்த மூவியை பாருங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்க்காதீங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் இறந்து போயிடறாங்க ஸோ அவங்களோட உடம்ப மார்ச் வரையில அடாப்சி பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்போ அந்த இடத்துல செக்யூரிட்டியா இருக்கிற பான்னு ஒருத்தனும் அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரேப் பண்றானுங்க அந்த நேரம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடுது அதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்றானுங்க சொல்ற மூவி தாங்க இது ஓகே வாங்க படத்துக்குள்ள போகலாம் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா கீழே கருக்கல பட்டம் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ வந்து ரீச் ஆகும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலகிராம் லிங்கும் தரேன் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்ப ஆரம்பியில பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு பொண்ணோட போனத்தை ஸ்டெச்சர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அவன் யாரும் பாத்தீங்கன்னா அவன் அவன் வந்து அங்க செக்யூரிட்டியாக இருப்பான் பின்னாடியே ஒரு வாய்ஸ் வரும் வருது அது என்னன்னா இந்த மாதிரி ஆனா உயிரிழப்பை எங்களால் தாங்கிக்க முடியல எங்களால நம்பவே முடியல இவ்வளோ சின்ன வயசுல இவங்க இப்படி போயிட்டாங்களே இவங்க எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் ஆனா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஒரு வருது அதுக்கப்புறம் பா அந்த பொண்ணோட உடம்ப மாச்சு வரல வச்சுட்டு எடுக்கிறான் கட் பண்ணாக்கா வெளியில கட்டுறாங்க அங்க ரெண்டு பேர் வரானுங்க இவனுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க நம்ம பாவோட பெஸ்ட் இவனுக்கு பேர் வந்து ஐவன் அப்புறம் ஜாவி அவனுங்க

அப்போ ஐவன் பாவை பார்த்து அசிங்க அசிங்கமாக கேட்குறான் இவன் ஏன் அவனை அசிங்கமாக கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா ஐவன் பா கிட்ட ஆனா ஃப்ரிட்ஜோட ஃபுல் ஃபோட்டோ கேட்டிருப்பான் ஆனால் பா ஆஃப் போட்டோ தான் எடுத்து அனுப்பியிருப்பான் அதனால தான் இவன் இவனை திட்டிருப்பான் தெரி சரி இன்னும் எத்தனை நாள் தான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் அவளோட பாடியை வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐவன் கேட்குறான் அதுக்கு பாவும் நாளைக்கு வரைக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஐவனும் ஹே மச்சி நான் இப்போவே அந்த பொண்ணை பார்க்கணுண்டா என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறான் அதனால் நம்ம பாவம் அவனுங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு அந்த வரைக்கும் போகிறான் அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே நிறைய பொண்ணுங்களை மூடி வச்சுருப்பாங்க நம்ம ஜாவியும் ஹே இதெல்லாம் தப்பு மச்சான் இதெல்லாம் பாவம்டா மாட்டினா நம்ம காலிடா இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் நம்ம பாவம் ஐவனும் ஜாவியை வம்படியே இழுத்துக்கிட்டு உள்ளே போவானுங்க அப்புறம் பா இவனுங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இதுதான்டா ஆனாவோட பாடி அப்படின்னு சொல்லி ஒரு எரிஞ்சு போன பணத்தை காட்டுறான் அதை பார்த்தா ஐவனும் ஜாவியும் டென் ஸ்டெப்ஸ் பேக் எடுக்கிறானுங்க அதை பார்த்தா நம்ம பாஸ் சிரிக்கிறான் அதுக்கப்புறம் நம்ம பா சரி வாங்கடா இது உண்மையான ஆனாவோட பாடி அப்படின்னு சொல்லி ஆனாவோட பாடி இருக்கிற பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான் அப்புறம் பா ஆனாவோட முகத்துல இருந்த துணியை எடுக்கிறான் ஆனா நம்ம ஐவன் அவளோட பாடி ஃபுல்லா பாக்கணும்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் அந்த துணியை எடுத்துடுறான் அந்த பொண்ணோட உடம்ப பார்த்ததுமே நம்ம ஐவனுக்கு உடனே அந்த பொண்ணை ரேப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது இதை பத்தி ஐவன் பாக்கெட்டையும் சொல்றான் பாவம் ஓகே மச்சா நான் ரெடி அப்படின்னு சொல்றான் ஆனா ஜாவி இதெல்லாம் தப்புடா அதுவும் ஒரு பொணத்தை கூட எப்படிடா அச்சா இதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போயிடுறான் அப்புறம் நம்ம ஐவனும் பாக்கெட்டு கேட்குறான் மச்சான் எப்படிடா ஒரு பொணத்தை கூட நம்ம அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம பாவம் ஹே ஆல்ரெடி பதினெட்டு வயசு பொண்ணோட பொணத்தை நம்ம ரேப் பண்ணோம்ல அதே மாதிரி எச்ச வச்சு பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு ஐடியா கொடுத்துட்டு வெளியில் போகிறான் அதுக்கப்புறம் நம்ம ஐவனும் ஆனவர் ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் ரேப் பண்ணி முடிச்சுட்டு அவன் வெளியில் போயிட்டு நம்ம பாவை ரேப் பண்ண அனுப்புவான் நம்ம பாவம் உள்ளே வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு திடீர்னு உயிர் வந்துடுது இதை பார்த்து பயந்து போன நம்ம பா கீழே விழுந்து பயந்துட்டு கத்துறான் ஐவனும் ஜாவியும் இவனோட சத்தத்தை கேட்டு வேகமாக உள்ளே ஓடி வரானுங்க அப்போ ஐவன் பாவை பார்த்து கேட்பான் ஹே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாவம் ஹே அவள் உயிரோட தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஜாவி உடனே அந்த பொண்ணோட உடம்ப துணியை போட்டு மூடிடுறான் ஆனாவோட கண்ணு மட்டும் தான் முழிச்சுட்டு உடம்பு அசையமாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரமாக பாடி ஃப்ரீஸ் ஆகி இருந்ததால் அவங்களால டக்குன்னு எழுந்து நடக்க முடியல சோ கண்ணு மட்டும்தான் இப்போதைக்கு முடிச்சிட்டு இருக்கு அப்ப அவனுங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது இப்ப இவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே வழிதான் ஒன்னு இவளை காப்பாத்தி ஜெயிலுக்கு போறது அப்படி இல்லைன்னா இங்கேயே கொலை பண்றது அப்ப ஐவனும் பாவம் இவளை கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்றானுங்க ஆனா ஜாவி ஹே இதுவே உங்கள் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருந்து ஒரு ரெண்டு பேர் ரேப் பண்ணியிருந்தா அந்த நேரம் பார்த்தா அவங்க உயிரோடு வந்துருந்தா நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்களா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஐவனும் எனக்கு எப்படிடா தெரியும் எனக்கு தான் அக்கா தங்கச்சியே இல்லையே அப்படியே இருந்தாலும் அவங்க ஒரு போனண்டா அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறான் அதுக்கு ஜாவியும் எனக்கு தெரிலடா நான் ஏன் உங்கள் கூட சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு கற்று கத்துன்னு கத்திட்ருப்பான் அப்புறம் அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுப்பான் அந்த பொண்ணுக்கு மரண பயம் கண்ணுல தெரியும் அப்ப இவனுக்கு மூணு பேருமே பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வர சவுண்டு கேட்கும் அதனால இவனுக்கு மூணு பேருமே ஓடி போய் ஒளிஞ்சு அப்ப அப்போ உள்ள இன்னொரு செக்யூரிட்டி ஒரு பாடி எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கிறான் அப்புறம் நம்ம ஆனாவோட ஸ்ட்ரெச்சர் சரியில்லைன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சரி பண்ணுவான் ஆனா நம்ம ஆனாவால பேச முடியாத நிலைமையில இருக்கிறதால அவங்க லைட்டா சத்தம் மட்டும் கொடுப்பாங்க ஆனா அந்த செக்யூரிட்டி காதுல ஹெட்செட் போட்டுட்டு இருந்ததால அவனுக்கு இவங்க கத்துற சவுண்டு கேட்கல அப்புறம் அவனும் அங்கிருந்து போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச வந்துடும் அப்ப ஜாவி நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் யாரும் என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனா ஐவன் ஜாவிய விடமாட்டான் அவன் நம்ம பேச பாத்துட்டாடா நம்மள போலீஸ் கிட்ட போட்டு குத்துருவா அப்படின்ட்டு ஐவன் சொல்றான் ஆனா ஜாவி நான் அவளை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லுவான் அப்ப ஹீரோயின் என்ன கொலப்பண்ணாதீங்கடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க சோ இவங்க மூணு பேருமே தனியா போய் பேச ஆரம்பிப்பாங்க அப்ப ஐவன் ஜாவிய பார்த்து மச்சான் அவ எங்க ரெண்டு பேரோட ஃபேஸும் பாத்துட்டாடா வெளியில போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாடா அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பெல்லாம் செத்துடுவாங்கடா அவளை நாம கொலை பண்ணலாம்டா அப்படின்ட்டு சொல்லுவான் அதை கேட்ட ஜாவி செத்து தொலைங்கடா நாய்ங்களா நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களுக்கு இது தேவைதாடா அப்படின்னு சொல்லி கத்துவான் இப்படி நல்லா கத்துக்கிட்டே அவனுங்க சொல்கிறத கேட்காம நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுவான் ஆனால் ஐவன் அவனை விடமாட்டான் நீ இப்படி பண்ணுறதால நாங்கள் ஜெயிலுக்கு போய்டுவோடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான் ஆனால் ஜாவி நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு கவலையே இல்லை நான் இவ்வளோ வெளியில் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெச்சரை தள்ளுவான் அப்போ ஹீரோயின் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க கொள்ளாதீங்க அப்படின்ட்டு சொல்லுவா அதுக்கு நம்ம ஜாவியும் கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போவான் ஆனால் டோர் லாக் ஆகிருக்கும் அதுக்கு ஜாவியும் பாவை பார்த்து மச்சான் டோர் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான் தெரிலடா ஒரு வேலை இப்போ வந்துட்டு போனால் அந்த செக்யூரிட்டி லாக் பண்ணிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு பா சொல்கிறான் சரி இந்த டோரோட கீ உங்கள்கிட்ட தானே இருக்கும் அதை நீ கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஜாவி ஐயோ அந்த கீ வெளியில இருக்குடா எங்கிட்ட இப்ப இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பா சொல்றான் அதனால ஜாவி கதவை தட்டி எல்லாரையும் கூப்பிடுவான் ஆனா நம்ம ஐவன் ஜாவிய போட்டு அடி அடி நச்சுருவான் இவனுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில நம்ம ஐவன் ஜாவியை கீழே தள்ளி விட நம்ம ஜாவி மண்டில் அடிபட்டு மயங்கிடுறான் இதை பார்த்து பயந்து போன ஐவனும் பாவம் ஜாவியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல வச்சிடறானுங்க கூடவே நம்ம ஹீரோயினையும் இழுத்துட்டு போயிட்டு வச்சிடுறானுங்க அப்புறம் கீழே சிந்துட்டு இருந்த அந்த ரத்தம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவானுங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருப்பாங்க அப்போ ஜாவி மயக்கம் தெளிஞ்சி எம் சாரி என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான் அதுக்கு ஹீரோயினும் ஹே நீ அசையாத உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு நீ செத்தாலும் செத்துருவ அசையாத அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அவனுங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறானுங்க அவங்கள பார்த்தா ஹீரோயின் ஹே இவனுக்கு ரொம்ப முடியல போல இவனை காப்பாத்துங்கடா அவன் பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவியை காப்பாற்ற ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்க இதை கேட்ட ஐவன் வாய மூடிட்டு இல்லனா உனக்கு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் அப்பப்பா அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு கால் பண்ணுவான் நான் உள்ள மாட்டிக்கிட்டேன் வந்து டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் அங்கே வந்த செக்யூரிட்டி ஆமாம் நீ எப்படி உள்ளே வந்த நீ எப்படி இங்கே மாட்டின அப்படின்னு சொல்லி கேட்பான் அதை கேட்டப்பா என் கூட இருந்தவன் நான் இங்கே இருக்கிறது தெரியாமல் என்னை உள்ளே வச்சு போட்டிட்டு போயிட்டான் சரி சரி வாங்க நாம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த செக்யூரிட்டி ஆமா அந்த ஆனாவோட பாடி இங்க தான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதுக்கு நம்ம பாவம் அதெல்லாம் ஒன்றும் இங்கே இல்லை வா நம்ம இங்கேருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிகிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பா அங்கேருந்து போயிடுவான் இந்த பக்கம் ஐவன் ஆனாவை கத்த விடாம வாய முடிட்டு இருப்பான் இவனுங்க வெளியில போற வரைக்கும் அப்பன் பார்த்து ஜாவியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் ரொம்ப பிளட் லாஸ் ஆனதால அவன் செத்தே போயிடுவான் ஐவன் எவ்வளவோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்ப்பான் ஆனா ஜாவியை காப்பாற்றவே முடியாது கொஞ்ச நேரம் கழித்து வெளியில போன நம்ம பா உள்ள வருவான் ஐவன் பாவை பார்த்து சொல்லுவான் ஜாவி செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட பார் ரொம்பவே அழுவான் அப்போ ஹீரோயின் ஒரு கொலை பண்ணது போதுண்டா ப்ளீஸ் என்னை வெளியில விட்டுருங்க நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க அதுக்குப்பா ஹீரோயினை பார்த்து கேட்பான் நீ சொல்றதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஐவன் பாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவான் இனிமே தான் படத்துக்குள்ளே பயங்கரமான ட்விஸ்டே இருக்குங்க அப்போ ஐவன் பா சொல்லுவான் நம்ம ஆல்ரெடி ஜாவை கொண்டுட்டோண்டா இப்போ இவ பேச்சை கேட்டு இவ்வளோ வெளியில் விட்டாக்க இவ வெளியில போயிட்டு நம்மள போட்டு கொடுத்துருவா அப்புறம் முப்பது வருஷம் நம்ம ஜெயிலில் தாண்டா இருக்கணும் சொல்றத கேளு இவ்வளோ நம்ம போட்டு தள்ளிட்டு நாம எங்கேயாவது போயிடலாண்டா அப்படின்ட்டு ஐவன் சொல்லுவான் அப்போ பா என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா என்னது நம்ம கொண்டமா ஹே நீ தாண்டா அவனை கொண்ட என்னது நீ கூட்டு சேர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அழுவான் அதுக்கு ஐவனும் எப்படி பார்த்தாலும் நீ என் கூட தாண்டா இருந்த உன்னையும் போலீஸ் புடிப்பாங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் நல்லா பாரு நீ ஒரு பொண்ணு கூட சிக்ஸ் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாக்கா உங்க அம்மா அப்பா தூக்கு மாட்டிட்டு செத்துருவாங்கடா சோ மூடிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெச்சர்ல இருந்து கீழ விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா உருண்டுக்கிட்டே ஜாவி கிட்ட போயிட்டு அவன் போன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கும் கால் பண்றாங்க அப்பன் பார்த்து இவனுக்கு உள்ள வந்து அவ கையில இருந்த புடுங்கி யார் சொல்லி நான் என் அப்பா தான் கால் பண்ணேன் ஜஸ்ட் முழிச்சு தான் நான் சொன்னேன் மத்தபடி நான் ஒண்ணுமே சொல்லல ப்ளீஸ் விட்டுருங்க ஹீரோயின் அப்புறம் இவனுங்க ஹீரோயினை ஸ்டெச்சர்ல வச்சு வெளியில எடுத்துட்டு போய் எங்கேயாவது விட்டுலாம் சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போவானுங்க அப்ப அதே நம்பர்ல இருந்து கால் வரும் நம்ம ஐவனும் அட்டன் பண்ணி பேசுவான் பார்த்தா அது ஹீரோயின் அப்பா ஹீரோயின் அப்பாவும் யார் இது இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் உண்மை தெரிய வரும் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேசவே இல்ல ஆனா இவனுங்க கிட்ட பேசிட்டே சொல்லிருப்பாங்க இதனால நம்ம ஐவன் காண்டாகி இல்ல சார் கை தவறி கால் வந்துருச்சு ராங் நம்பர் போனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான் அப்புறம் காண்டான நம்ம ஐவன் அவளை மாச்சோர் இல்ல தள்ளி எங்க கிட்டே நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சிடுவான் அப்புறம் ஐவன் அவன் ஃப்ரெண்டோட பாடிய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போக ஒரு டஸ்ட்பின் எடுக்க வெளியில போயிடுவான் அப்ப ஹீரோயின் பாக்கிட்ட உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன் நீ மட்டும் என்ன ரேப் பண்ணல மீன்ஸ் நான் செத்தே போயிருப்பேன் ப்ளீஸ் என்னை விட்டு நான் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பா அவ சொல்றத காதல வாங்காம அவள ஸ்டெச்சர்ல வச்சு கட்டி வச்சிடுவான் அப்புறம் பா உள்ள போய் ரத்த எல்லாமே தொடச்சிட்டு இருப்பான் இவனுக்கு ரெண்டு பேருமே இங்கே இல்லாத கேப்ப யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஹீரோயின் அங்க இருந்து எஸ்கே போயிடுவாங்க ஆனா அவளால நடக்கவே முடியாது சோ உருண்டுகிட்டே ஒரு லிப்ட் கிட்ட போயிடுவா அப்ப கீழே போன ஐவன் லிப்ட்ல வந்துடுவான் ஆனா அவனுக்கு தெரியாம அந்த பொண்ணு மறைஞ்சுப்பா இவனும் அவளை பார்க்காம மார்ச்வரிக்குள்ளே போயிடுவான் அப்புறம் வரையில் அந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஐவன் பாவை பிடிச்சி கத்துவான் அப்புறம் ரெண்டு பேரும் போய் தேடுவானுங்க எங்கே தேடியும் அவள் கிடைக்கவே மாட்டா கடைசியில் ஐவன் லிஃப்ட்டில் போய் பார்ப்பான் அவள் அங்கே தான் இருப்பா அப்புறம் அவள் காலை பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டு வரையில் போட்டுருவான் ஐவன் அப்புறம் அவளுக்கு மெடிசன் கொடுத்து சாவடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐவன் கேட்பான் அதுக்கு பாவம் இல்லை அதெல்லாம் லேட்டாகும் நம்ம பிள்ளை வச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா சொல்லுவான் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த பில்லவை எடுத்து அவள் ஃபேஸில் வச்சு அழுத்தி அவளை கொலை பண்ணிவிடுவானுங்க இவனுங்க அப்போ அந்த பொண்ணு பார்க்குற பார்வை ஆம்பளை இனத்தியே காரி துப்புற மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த சீனில் ஐவன் ஜாவியோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு ரோட்டரமாக தூக்கி வீசிட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் பா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பாடியை தொடச்சி வச்சுட்டு ஒரு டெட் பாடியோட பாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட் பண்ணி மூடி வச்சிடறான் மூடி வச்சுட்டு அங்கேருந்து பா கிளம்பும்போது பா ஹீரோயினை பார்த்து தேங்க்ஸ் நீ செத்து போன மாதிரி நடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவான் அப்போ ஹீரோயின் கண் முடிச்சு பாக்குறாங்க அப்ப ஐவன் உள்ள வந்துட்டு நம்ம எதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு பாவம் நம்ம ஹீரோயினோட பாடியை மூடி வச்சுட்டு இல்ல வா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான் அப்ப ஐவன் நான் என்னோட ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சோர் உள்ள போவான் அப்போ ஆனா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு நிப்பாங்க இதை பார்த்த ஐவன் நீயும் என்ன ஏமாத்த டே அப்படின்னு சொல்லி பாவா அடிச்சு கொலப்பண போவான் ஐவன் அப்ப பாவம் எனக்கு மூச்சு விட முடியலடா என்ன விட்டுறடா அப்படின்ட்டு சொல்லுவான் சோ ஐவனா அவனை தூக்கி தூக்கி வீசிடுவான் கீழே விழுந்த பாவை ஐவன் அடி அடி நடிப்பான் அப்ப பின்னாடி வந்த ஆனா ஐவனை சிசர வச்சு அவன் கழுத்துல குத்தி அவனை சாவடிச்சிடுவாங்க அப்ப பா அவகிட்ட கேப்பான் நீ ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாம பாவையும் சேர்த்து சதக்க சதக்கன்னு குத்தி சாவடிச்சிடுவாங்க இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டு தப்பான விஷயத்தை பண்றான்னு தெரிஞ்சு அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் செத்து போவீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க போல கடைசியில இத்தோட இந்த படம் முடியுது